अंजुपर उ पलस्यम रेडी पदना मेपाई आदर नूलम उड़े मूल मूं पाईसी उपलिटी नेरमी वोपुर रीत क्लास रीत मूं विधमा वोपचियापन मूल कटविकलाम आलिटी फेसबुक यूट्यूब टाइम टेबल पड़ रख अंपाप சரி இந்த இடத்துல 160 புள்ளி உங்களுக்கு வரும் சரியானது அத நீங்க தீர்மானிச்சிட்டீங்களா சரி அத பே இந்த நாங்கள் ரெண்டால பிரிச்சிங்கன்னா 100 க்கு 80 கிட்ட வரும் சரியா பகுதி ஒன்னு நல்லா செய்தீங்கன்னா பகுதி ரெண்டு ஒரு கழி செய்யாட்டி கூட பிரச்சனை இல்லை உங்களுக்கு கண்டிப்பா ஏ அந்த அரங்கணி கிடைக்கிறதா இருக்கு ரைட் இஷேத போவோம் 2016 ஆம் ஆண்டு பேப்பர் நோட் பண்ணிக்கோங்க 2016 ஆம் ஆண்டு பேப்பர் பலமையா வார முதல் ஆங்கிலிதா பலமையா கேக்குற முதல் ஆங்கிலிதா மற்றது முன்னுக்கு ஏதோ நீங்க கேக்கலாம் நோட் பண்ணி கொள்ளலாம் ஆனா அந்த பிரேக்கெட்க்கு சரியான விடை இலக்கத்தை குறிப்பிட்டு கொள்ளுங்க சரியான விடை இலக்கத்தை குறிப்பிட்டால் போதுமானது சரியான விடை இலக்கத்தை குறிப்பிட்டு கொள்ளுங்க ரைட் கேளி போவோம் பின்வரும் கூற்றுகளில் எது நிர்வாணம் ஒன்றின் கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிக சிறப்பாக விவரிக்கின்றது अब
तीर्मा तवले वा कण प्रधान नोक कण प्रधान नोकमा सरिया मानव नोकूरी तरप निकाल तकाल निकाल तकाल निकाल तकाल एद्राल मुद्दी कड़ी को पाकुंग
அதுக்கு முதல்ல இப்ப கேட்டுக்கணும் பாருங்க, 2016 ஆம் ஆண்டு குணாதிசயங்களில் ஒன்று அல்ல. அப்ப முதன்மை பண்பா இருக்கணும். முதன்மை பண்புண்டா என்ன? முதன்மை பண்புண்டா என்ன? முதன்மை பண்பு அடிப்படை பண்பு. அதுல ரெண்டு பேரும், ஒன்று பொருத்தமான தன்மை, அடுத்தது உண்மையான பிரதிநிதித்துவம். ஒன்று பொருத்தப்பாடு தன்மை, அல்ல உண்மையான பிரதிநிதித்துவம். பொருத்தப்பாடு தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம். அப்ப ஒப்பிடக்கூடிய தன்மை என்ன? உறுதிப்படுத்தக்கூடிய தன்மை, விளங்கி கொள்ளும் தன்மை, காலந்த வராம இவ்வளவு பண்ணி கொள்ளுங்க. மேம்படுத்தும் பண்புகள், மேம்படுத்தும் பண்புகள் அல்லது வீரத்து சயம் பண்புகள். மேம்படுத்தும் பண்புகள், வீரத்து சயம் பண்புகள், ஒப்பிடக்கூடிய தன்மை, உறுதிப்படுத்தக்கூடிய தன்மை, காலம் தவறாமை, விளங்கி கொள்ளக்கூடிய தன்மை. இது நாங்கள் இலங்கை கணக்கு நியமத்தில் முழுமையா எண்ணக்கரை சட்டத்தில் முழுமையா பார்த்துட்டோம். அடுத்தது இதுல உண்மையான பிரதிநிதித்துவம் இருக்குதானே, இந்த உண்மையான பிரதிநிதித்துவம் அல்ல பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம், இது எண்ணக்கரை சட்டத்தின் அடிப்படையில் முதன்மை பண்பா இருக்கும் அல்ல அடிப்படை பண்பா இருக்கும்? முதன்மை பண்பா இருக்கும் அல்லது அடிப்படை பண்பா இருக்கும்? முதன்மை பண்பு அல்லது அடிப்படை பண்பா இருக்கும்? முதன்மை பண்பு அல்ல அடிப்படை பண்பா இருக்கும்? முதன்மை பண்பு அல்ல அடிப்படை பண்பாகும். சரியா? அடுத்த செல்வமா சொல்லிட்டேன், ஒன்று தொடக்கம் திரும்பி திரும்பி ஒவ்வொரு பேப்பர் செய்யக்கே சொல்ற விடைய நான், ஒன்று தொடக்கம் 15, 31, 40 எந்த பிழையும் விடக்கூடாது. என்னடா படிச்சு கொண்டு இப்படி பிழை விடக்கூடாது. இலங்கை பூர்வா இருக்க அனைத்து தமிழ் மொழி மூலமானவர்கள் முழுமையான பேப்பர் மூலம் எடுத்து நான் செய்வது அவ்வளவு பேப்பர் எடுத்து பார்த்தவே காணும் என்ன கழிவான உங்களுக்கே தெரியும். சரியான ரைட், உட பேப்பர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க, அதையும் பார்த்தீங்கன்னா சரி. 5வது வினா பேரு, நிறுவனம் ஒன்றின் கணக்கெட்டு செய்முறை தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? அவர் அந்த போல்ட் பண்ணி தருவேன், சில வேலை பேப்பர்ல போல்ட் பண்ண மாட்டாரா, பெரிய வினாத்தாளில் போல்ட் ஆகின நீங்கள் உடனே பார்த்தோன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி பேப்பர் இருக்கக்கூடாது. இந்த காது போடுறையில இந்த பேப்பர்ல போடுறதுக்கு சேம் போல்ட் பண்ணி தரலாம். சிலரே காசு புத்தகம், அப்ப சில்லரை காசு புத்தகம்னு அப்ப இருந்தது, இப்ப நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. சில்லரை காசு கொடுப்பனவன் ஆளு, சில்லரை காசு கொடுப்பனவு நாளேடு, சில்லரை காசு கொடுப்பனவு நாளேடு, சில்லரை காசு கொடுப்பனவு நாளேடு நிறுவனத்தின் பேரிட்டு கணக்காகவும் பயன்படுத்தப்படும். உங்களுக்கு சில்லரை காசு கொடுப்பனாடு ஒரு மூலப்பதிவீடாக மட்டும்தான் தொலைப்பணும், பேரிடா தொலைப்பணும். அதுக்கு நான் சில்லரை காசு கணக்கு அடிக்கும். சரி, ஆகவே அந்த கூற்று பிழையானது. எல்லா மூல ஆவணங்களும் நிறுவனம் ஒன்று கணக்கால் தான் தயாரிக்கப்பட இல்லை. எழுதி விளைஞர் ஒரு ஆள் இருப்பேன், போக்சரில் அவர் எடுத்து கொடுப்பேன், அவர் அவரால் கணக்கால் தான் தயாரிக்கிறேன் இல்லை, தயாரிக்கப்படுகிறன்படியா தவறு. கடனடிப்படையில் கொள்ளை செய்யப்படும் எல்லா சொத்துக்களை, கடனடிப்படையில் வாங்குற எல்லா சொத்தும் இல்லை, மீளிப்பனை செய்ய அடிப்படையில் வாங்குறதான் கொள்ளை நாளில் பதிவோம். எல்லா சொத்துக்களும் என்பது தவறு, எல்லா சொத்துக்களும் என்பதும் தவறு, எல்லா சொத்துக்களும் என்பது தவறு. அந்த அடிப்படையில் நிறுவனம் ஒன்றின் பரீட்சை மீதின் இணக்கமானது கணக்கெட்டு செய்முறையின் சரியான தன்மையை உறுதிப்படுத்தின. அப்ப கரிச்சை மீதி சமப்படுத்தணும்னா சரியான தன்மையின முடிவுக்கு வரையலாம். ஆவே மாறி பதிஞ்சு வரவை கொண்டு செலவாகும், செலவு கொண்டு வரவன் தான் பரீட்சை மீது சமப்படும். அப்ப அந்த முடிவுக்கு தவறு, ஆவே அதுவும் பிழையானது. பொருட்களின் கடன் விற்பனை தொடர்பான சுருக்கமானது கடன் போட்டம் கட்டுப்பாடு பதியப்படும். அப்ப விற்பனை நாளேட்டின்ற மொத்தம் கடன் விற்பனை கடன் பட்டோன் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. அப்ப கடன் பட்டோம் கட்டுப்பாட்டு கணக்குல வரவிலையும் விற்பனை கணக்குல செலவிலையும் பொருட்களின் கடன் விற்பனை தொடர்பான விடயம், மீளிப்பனை அடிப்படையில் வாங்கப்பட்ட பொருட்களை கடனுக்கு விற்பனை செய்யும் போது கடன் மூட்டம் கட்டுப்பாடுலாம் பதிவோம். அவை 5வது விடை சரி. விடை இலக்கம் 5வது. நீங்கள் இந்த ஸ்கீம் பார்க்குற ஆசிரியர் கேட்பீங்க, சார் 1வது விடைக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்கு தானேன்னு. அப்போ அந்த
காசேடு மூலவீடாகவும் பீரிடாகவும் திருப்பணத்து ஏறி 10ஆம் ஆண்டு படிச்சிருப்பீங்க. ஆகவே அதை கொண்டு அப்படியே இருந்தது. ஆனால் இப்போ சிலபஸ் மாறிட்டெல்லாம், காசு பெறுவேன் நாடு, காசு கொடுப்பேன் நாடு, சில்லறை காசு கொடுப்பேன் நாடு, மூன்றும் மூலப்பதிவிடா மட்டும்தான் இருக்கும், ஞாபக வீடாக மட்டும்தான் இருக்கும், பீரிடாக தொலைப்பட மாட்டான். அதெல்லாம் காசு கணக்கு அடிக்கணும், சில்லறை காசு கணக்கு அடிக்கும். சரியா மாணவர்களை விளங்கிட்டா? அடுத்த வினாவுக்கு செல்வோமா? ஆறாவது வினா எளிய பாருங்க. பின்பேரன் தவர்கள் வரையறுக்கப்பட்ட தியாலன் பொதுக்கமையுடன் தொடர்பானவன். தியாலன் பொதுக்கமையுடன் தொடர்பானவன். இது 31/3/2016. இது 31/3/2015. செலுத்த வேண்டிய வாடகை, ஆரம்பத்தில் கொடுக்க வேண்டிய வாடகை 60, இறுதியில் இல்லை. செலுத்த வேண்டிய பழுதுபார்த்த செலவு, கொடுக்க வேண்டிய பழுதுபார்த்த செலவு, தனிவியாரம் முடிக்கணும், செம்மையாக வச்சு கொண்டு வருது. ஆரம்பம் 80, இறுதி 40. அப்போ அற்று செலவு என்றால் இறுதி அற்று கூட்டப்படும் என்றால் ஆரம்ப அற்று கழிக்கப்படும். இது ஏற்கனவே என்னுடைய தியரி கிளாஸில் போய் பார்த்தீங்கன்னா செம்மையாக சீராக படிப்பிக்க படிப்பிச்சிருக்கு. கம்பெனியானது 1/4/2014 கட்டணம் ஒன்றை 30,000 ரூபாய் மாதந்த வாடகைக்கு எடுத்துள்ளது. 31/3/2016 முடிவடைந்த வேடத்துக்கு செலுத்திய வாடகை, செலுத்திய பழுதுபார்த்த செலவு முறை 480,000, 380,000 ஆகும். கேட்டகளின் முற்பன வாடகை என்ன? ஆண்டுக்குரிய முடிவடைந்த வேடத்துக்கான பழுதுபார்த்த செலவு என்ன? முற்பன வாடகை என்று பார்த்தோம் என்றால் எங்களுக்கு 1/4/2014 எடுத்தபடியால் ஆண்டு புல்லா வரப்போகுது. ஏற்கனவே எடுத்தபடியால் 30,000 ரூபாய் படி 12 மாதத்துக்கும் 360,000 ரூபாய் வாடகை செலவு. காசா கொடுத்துருக்கேன் உங்களை வேண்ட வாடகைக்கு 480,000 கொடுத்துருக்குறேன். அப்போ 480,000 இருந்து அந்த போன ஆண்டுக்கு கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக கொடுப்பட்டிருக்கும், கழிச்சால் 420 கொடுத்துருக்கு. இந்த வருஷத்துக்கும் எதிர்வரும் ஆண்டுக்கும் 420. அப்போ 480 கொடுத்தாலும் 60,000 போன ஆண்டு டியூஷன் ஃபீஸ் காசு நீங்கள் போன மாதத்துக்கு கட்ட வேண்டி இருந்திருந்தால் இந்த மாதம் வந்து கட்டிங்கன்னா அது போன மாதம் தான் எடுக்கப்படும். இந்த மாதம் பழைய அரியர்ஸாக முடிக்கும். மின்சார கட்டணம் அப்படி தானே, இம்மாதம் விதிப்பதான்னு போட்டிருப்பியாம். ஆனால் அரியர்ஸ் இருந்தால் பழைய மாதத்துக்கு கழிச்சு போனால் இந்த மாதம் நீ கட்ட வேண்டி இருக்கு. அப்போ 420/360 செலவென்றால் 60,000 கூடுதலாக கொடுத்துருக்குறோம். அவை முற்பன வாடகை, முற்பன வாடகை கணக்கு வரவு, வாடகை கணக்கு செலவு. பழுதுபார்த்த செலவுக்கு 380,000 கொடுத்துருக்கேன், 380,000. அந்த 380,000 ஆரம்ப ரூபா கழிக்கோணும், ஏன்னா அது சொன்னேன் ஆரம்ப ரூபா கழிக்கோணும், இறுதி 8 ரூபா கூட்டும். அப்போ ஆரம்ப ரூபா 80,000 கழிச்சிங்கன்றால் 300,000 வரும், இறுதி 8 ரூபா 40,000 சேர்த்திங்கன்றால் 340,000 ரூபா வரும். விட இலக்கம் 1. முற்பன வாடகை 30,000 ரூபாய் படி 12 மாதம் பெருக்கணும் என்றால் 360,000 வரும். அதில் 480,000 கொடுத்துருக்கோம், அதில் 60,000 போனாண்டு கொடுத்தா 420,000 இந்த ஆண்டுக்கும் எதிர்வரும் ஆண்டும் கொடுத்துருப்பேன். அதில் 360,000 இந்த ஆண்டுக்குன்றா 60,000 முற்பன. பழுபாத செலவு கொடுத்த காசு 380,000 இருந்து ஆரம்பற்று 80,000 கழிச்சு இறுதி 8 ரூபா. அப்போ ஆண்டு பெருசாக இருந்தால் அது இறுதி 3 இறுதி, இன்னைக்கு ஆண்டு 2015 ஆரம்பம். அப்போ 80,000 கழிச்சு இறுதியை கூட்டி விடுங்கோ, அவை 340,000. விட இலக்கம் 1. ஏழாவது வினாவுக்கு செல்கின்றோம். நிறுவனம் ஒன்றினால் அல்ல வணிகம் ஒன்றினால் 31/2016 முடிவடைந்த மாதத்துக்கான தேரிய சம்பளமாக 9,00,000 ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கு. தேரிய சம்பளம் என்றால் ஊழியன்ற மொத்த சம்பளத்தின் அவற்றை இபிஎஃப் பங்களிப்பை கழித்து கொடுத்ததுதான் இந்த தேரிய சம்பளம்.
ஊழியர் சேமலாப நிதியத்துக்கான ஊழியர்களிடம் தொழிலின பங்களிப்புகள் ஊழியர்கிட்ட குறைவா இருக்கு 10%, தொழிலினர்கிட்ட 15%. 2016 மார்ச் மாத பங்களிப்பு இதுவரை செலுத்தப்படவில்லை, கொடுக்கல. ஆனா ஊழியருக்கு சம்பளம் கொடுக்க, ஊழியருக்கு சம்பளத்திலிருந்து ஊழியர் சேமலா நிதிக்கான பங்களிப்பு மாத்திரமே கழிக்கப்படுகிறது. இக்கொடுக்கல் வாங்கலின் விளைவானது கீழேறப்பட கணக்கெடு சாம்பாட்டில் எதனால் காட்டப்படுது? அப்ப ஊழியருக்கு நீங்கள் 100% சம்பளம் கொடுக்க வேண்டிய இடத்துல 10% கழிச்சு கொண்டு 90% கொடுத்திருக்கும். அப்ப 9,00,000 ரூபாய் என்பது 90% என்றால் 100% பார்த்தீங்கன்னா 10,00,000 ரூபாய் வேணும். சம்பளம் செலவு உரிமையாண்மை குறைப்பு 10,00,000 ரூபாய் மைனஸ், அதுல 1,00,000 ரூபாய் பொறுப்பு, 1,00,000 ரூபாய் பொறுப்பு கூ, 9,00,000 ரூபாய் சொத்து குறை. அப்ப 9,00,000 ரூபாய் சொத்து குறையும், 1,00,000 ரூபாய் பொறுப்பு அதிகரிக்கும், என்ன 10,00,000 ரூபாய் உரிமையாண்மை அதிகரிக்கும். இனி அந்த 10,00,000 ரூபாய் மொத்த சம்பளத்துல தான் தொழிலாளர் 15% பங்களிப்பு செய்கிறார், பார்த்தா 150,000 ரூபாய். இபிஎஃப் செலவு கணக்கு வரவு, இபிஎஃப் செண்மதி கணக்கு செலவு, சரியா? அப்ப போன முறை பேப்பர்ல கூட நான் குறிப்பா கேள்வி கேட்கப்பட்டது, இபிஎஃப் செலவு கணக்கு வரவு, இபிஎஃப் செண்மதி கணக்கு செலவு. இபிஎஃப் செலவென்றால் செலவைப்பட உரிமையாண்மை குறைக்கும் 150,000. இபிஎஃப் செண்மதி பொறுப்பு, பொறுப்பு கூடும் 150,000. சரி, ஆகவே சொத்து 9,00,000 குறையும், பொறுப்பு 250,000 பிளஸ் அதிகரிக்கும், உரிமையாண்மை 1,150,000 குறையும். முக பங்கேணி நிறுவனத்துக்கு ஊழியர் தொடர்பாக ஏற்பட்ட மொத்த செலவினம் கேட்டால் 1,150,000. விடை எந்த விடையன்னு தெரிவு செய்யும். மூன்றாவது விடையா இருக்கு, 9,00,000 ரூபாய் சொத்து குறையும், 250,000 பொறுப்பு அதிகரிக்கும், 10,00,000 ரூபாய் சம்பளமும், 150,000 இபிஎஃப் செலவு செய்தால் 1,150,000 செலவேப்பட உரிமையாண்மை குறைக்கும். சொத்து குறையும், பொறுப்பு அதிகரிக்கும், உரிமையாண்மை குறையும், மூன்றாவது விடை. மூன்றாவது விடை 9,00,000 சொத்து குறையும், 250,000 பொறுப்பு அதிகரிக்கும், 1,150,000 உரிமையாண்மை குறையும். செல்வோம், வரையறுக்கப்பட்ட ரேணுகா பொது கம்பெனியின் 31 மார்ச் 2016 உள்ளவான பரிட்சை மீதியானது சமப்படவில்லை. இவ்வேறுபாடானது தொங்கல் கணக்கு மாற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பரிசீலனையானது பின்வருவற்றை வெளிக்கொணர்ந்தது. வந்திருக்கு. மேலே தரப்பட்ட வழக்குகளில் எவை தொங்கல் கணக்கு மீதிக்கு பங்களித்துள்ளன? நோட் பண்ணி வைக்கணும். வெளிக்காட்டும் வழக்கு, பரிட்சை மீதியின் சமநிலையை பாதிக்கின்ற வழக்கு வெளிக்காட்டும் வழக்கு, பரிட்சை மீதியின் சமநிலையை பாதிக்கின்ற வழக்கு வெளிக்காட்டும் வழக்கு. இந்த வெளிக்காட்டும் வழக்கு என்னத்தை உருவாக்கும்? தொங்கல் கணக்கை உருவாக்கும். மின்சார செலவினத்துக்கு செலுத்தப்பட்ட 2,00,000 ரூபானது காசு கணக்கில் மாத்திரம். அப்ப மின்சார கணக்கு வர காசு கணக்கு செலவு, காசு கணக்குல செலவு வச்சுக்கலாம், மின்சார கணக்குல வர வைக்க, வர பக்கம் தொங்கல் உருவாகும், தொங்கல் செலவு மின்சாரம் வர, தொங்கல் வேற வரலோ அப்பயே வேற. கொள்ள நாளேடானது 60,000 ரூபாய் கூடுதலாக கூட்டப்பட்டால் இதிலே தான் பொதுப்பேரிடுக்கு மாற்றப்படும். கொள்ள கணக்கு வரவு கடன் கொடுத்தம் கட்டுப்பாடு செலவு. குறைவாக கூட்டப்பட்டால் வளமையான பதிவு, கூடுதலாக கூட்டப்பட்டால் வளமையான பதிவை மாற்றி பதிவோம். அவை கடன் கொடுத்தோம் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு,
कणवर आवे बी तिरुमण मंडपम वाडैक्कु विडुम व्यापारत्तिल ईडुपट्टुल्ल निरुवनम् ओन्रु एप्रिल मासम் मंडपते मुन मीति पण तिरुमण वरवेप्पु मुडिवडैंदु ओरु वार कालत्तिनुल सेलुत्तप्पडुतल் इम्मंडपम் 4000 रूपा वाडैक्कु विडप्पडुगिरदु இவாடகையில் 25 வீதமானது மண்டபத்தை முன்பதிவு செய்யும் போது செலுத்த வேண்டியுள்ளதுடன் மீதி பணமானது திருமண வரவேற்பு முடிவடைந்து ஒரு வார காலத்தினுள் செலுத்தப்பட வேண்டும் ரெண்டு கடைகளில் 2016 ஏப்ரல் மாதத்துக்கான வருமானம் லாபம் மற்றும் வருமதி இந்தவள கிடைக்கும் இரண்டாம் தேதி 4 மாதம் 28.3 ரூபாய் கிடைக்கின்றது எங்களுக்கு தேவையில்லை விஷயம் अंजाम नालसम रोग्राम तिरमण वेप मुनपण लक्ष्य नक्षा मिचम एलपत्म पाँच रूप वंद मिच मूं लक्ष पे आवे उन्े मिच मूं पत् अंज रेपल पता अंजाम प्रोग्राम प्रोग्राम इंदा मंडपत्ते வருமானம் ஒரே ஒரு புரோகிராம் நடந்துருக்கு மைதானம் வாடகைக்கு விட்டது 4 லட்சம் ரூபாய் அடுத்த லாபம் அந்த 4 லட்சம் ரூபாயில இருந்து 3000 அதை கழிச்சா 70000 ரூபாய் அடுத்த வருமதி கிடைக்க வேண்டியது 3 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் கிடைக்க வேண்டியது उपाविकोल
பத்தாம் பதினோராம் வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தரவை பயன்படுத்தலாம். பாருங்க, பின்வரும் தரவுகள் பாடசாலை ஒன்றின் பழைய மாணவர் சங்கத்தை, பழைய மாணவர் சங்கத்தின் 31/3/2016 காலப்பகுதி அன்லைன் பண்ணுங்க. முடிவந்த வேடத்துடன் தொடர்பானது பெற்ற சந்தாவில் நாளில் ஒரு பங்கானது 31/3/2016 முடிந்த வேடம் தொடர்பான என்றால் போன வருஷம் தொடர்பான். அப்போ 360 × 4 = 90,000 ரூபாய், அது போன வருஷத்துக்குரியது. அப்போ 270,000 ரூபாய் தான் இந்த வருஷத்துக்குரியது. விளையாட்டு உபகரண கொள்கைக்காக பெறப்பட்ட நன்கொடைகள் 500, இது களத்தின் கொள்கைக்கு அமைய பகுதி பகுதியாக வருமானமாக காட்டும், பகுதி பகுதியாக வருமானமாக காட்டும். நிலையான வைப்பினால் உழைத்த வட்டி வருமானம், நிலையான வைப்பினால் உழைத்த வட்டி வருமானம் 50, மொத்த செலவுகள் 300. அங்கத்து ஒருவருக்கான வேட சந்தாவும் ஒரு ஆளுக்கு எத்தனை அங்கத்தவர் இருக்குன்னு தெரிந்தால் பெருக்கிவிட்டால் வருமானமாக காட்டப்படும் தொகை வேறு. 4000 × 100 பேர் பெருக்கினால் 4 லட்சம் ரூபாய் வேறு. நன்கொடைகளை பெற்றுக்கொண்ட வேடத்திலிருந்து தொடர்ந்து வரும் 5 வேட காலத்துக்கு, கிடைத்த ஆண்டிலிருந்து 5 வேட காலத்துக்கு வேண்டிய வருமானமாக இணங்காண்பது கழகத்தின் கொள்கை. கலம் பகுதி பகுதியாக காட்டப்போகுது. அப்போ 500 × 5 லட்சம் ரூபாய், அப்போ 5 லட்சம் ரூபாய் 5 ஆள் பிரித்தா 1 லட்சம் ரூபாய் வருமானமாக காட்டும். நிலையான வைப்பு வட்டியானது எங்கள் நிதியான 31/3/2016 முடியுது. நிலையான வைப்பு வட்டியானது 31/5/2016 முதிர்ச்சி அடையும் போது பெறப்படும். அப்போ இப்போ காசு வராது, ஆனால் வருமானம் தான் இந்த காலப்பகுதி முதிர்ச்சி அடைக்கு தான் கிடைக்கும். 31 எல்லா செலவுகளும் காசு மூலம் செலுத்திக்கலாம். 300, அப்போ 300 மொத்த செலவும், அதுக்கு வருமானத்தை ஒன்றுமே இல்லை, காசு இல்லாத உருப்படி ஒன்றுமே இல்லை, எல்லாமே காசாக கொடுத்த செலவிடும். 31/3 ஆரம்ப காசு மீது அந்த 180,000 கேட்டபடி போவோம். முடிவடைந்த வேடத்துக்கான மிகையாது, மிகையினா வருமானம் மிகையாது, வருமானத்தின் செலவு கழிக்கிறது. வருமானத்துக்கு வாரதை போடுமா எவ்வளவு? 4 லட்சம் ரூபாய் சந்தா வருமானம் அல்ல அங்கத்துவ வருமானம், உழைத்த வட்டி வருமானம் 50,000 ரூபாய், உழைத்த வட்டி வருமானம் 50,000 ரூபாய். சரி, உழைத்த வட்டி வருமானம் 50,000 ரூபாய், அடுத்தது நன்கொடை வருமானம் 1 லட்சம் ரூபாய், சேர்த்தால் 5 லட்சத்தி 50,000 ரூபாய். செலவினத்தில் மொத்த செலவு மட்டும் இருக்கு, 3 லட்சம் ரூபாய் இருக்குது. அப்போ 3 லட்சம் ரூபாய் கழிச்சிங்கன்றால் 2 லட்சத்தி 50,000 ரூபாய் வரும், 2 லட்சத்தி 50,000 ரூபாய் வரும். வேடத்துக்கான மிகை, செலவிலும் கூடிய வருமானம் 3வது விடை. அப்போ 4 லட்சம் ரூபாய் சந்தா வருமானம், 50,000 ரூபாய் நிலையான வைப்பில் வட்டி, 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வருமானம், 5 லட்சத்தி 5 ஆள் பிரிச்சு மற்ற செலவினம் 3 லட்சம் கழிச்சால் 2 லட்சத்தி 50,000 ரூபாய் என்னது எங்களுக்குரிய வருமானம் மிகையாக இருக்கு. 3வது விடை. 31/3/2015 முடிந்த வேடத்தில் காசு மீதியில் ஏற்பட்ட தேறி அதிகரிப்பு, இறுதி காசு எங்களுக்கு கேள்வி. 31/3/2015 இறுதி காசுனா இந்த ஆரம்ப காசு தேவை, மற்ற எங்களுக்கு தேவை எரிஞ்ச தந்திரக்கு காசு சம்மந்தமாக வேண்டியதை பார்த்துக்கிட்டா சரி. காசை வந்தா சொல்லுங்க, 360 மொத்தம் வந்திருக்கு, 360 மொத்தம் வந்திருக்்கு, 360 என்ற 3 லட்சத்தி 60,000 சந்தா ரூபாய் பெற்ற காசு, நன்கொடை ரூபாய் பெற்ற காசு 5 லட்சம் ரூபாய். இதை போடலாது, இதை அந்த நிலையான வைப்பு வட்டி வருமானம் சொல்கிறான், முதிர்ச்சி அடையும் போது தான் கிடைக்கும். அப்போ மொத்தம் காசு வந்தது 8 லட்சத்தி 60,000 ரூபாய், செலவினத்துக்கு 3 லட்சம் ரூபாய் காசு கொடுத்துருக்குறோம், வளங்காசாக கொடுத்தது. ஆகவே 5 லட்சத்தி 60,000 ரூபாய் காசு மீதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு, இறுதி காசுன்னு கேட்டிருந்தால் அந்த 560,000த்தோட 150,000 சேர்த்தால் 7 லட்சத்தி 10,000 வரும். அது கேளியே கீழே காசு மீதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு 3வது விடை 560,000. 10வதுக்கும் 3வது விடை, 11வதுக்கும் 3வது விடை. நாலு அவனுண்டு 3,60,000 ரூபாய் சந்தா, அது போன 100 ரூபாய் கிடைச்ச பற்றி நீங்கள் பார்க்க தேவை. சரி, இனி 5 லட்சம் ரூபாய் நன்கொடையாக பெற்றது, அப்போ 8 லட்சத்தி 60,000 ரூபாய், 3 லட்சம் ரூபாய் என்ன செலவு கொடுத்த காசு, அப்போ 560,000 ரூபாய் அதிகரிப்பு,
ഋതികാസിന്റെ കേളി കേട്ടത് 33 2 ഋതികാസിന് കേളി കേട്ടിരുന്നാൽ അത് ആരംഭ കാസങ്ങൾക്ക് 150,000 കൂട്ടി എളി 110,000 വന്നിരിക്കും. അത് ഋതികാസ് കേക്കലത്ത് 560,000 കാസ് മീതിയിൽ എപ്പോഴും അധികരിക്കും. വരുമാനമേക 250,000 പരമാവധി ചിലവ് കളിച്ച് അടുത്തത് കാസ് മീതിയിൽ എപ്പോഴും അധികരിപ്പ് 560,000. ശരി, എന്താണ് ഋതി പോപ്പുലണി ഋതി കേളി എണ്ണിക്കിറം 12 കേളി പാത്തുകൊള്ളും. சரி பரமேச வரி பதிவினை கொண்டுள்ள வரையறுக்கப்பட்ட அஜித் பொது கம்பெனியானது 1/2015 விஜேந்திரம் ஒன்றை 41,40,000 ரூபாய்க்கு வாங்கியது. இத்தொகையில் வற்றுக்கால் செலுத்திய 540,000 உள்ளடக்கியுள்ளது. இந்த இயந்திரத்தின் பயந்தர் ஆயுட்காலம் 5 வருடங்களாகும். இதற்கு எஞ்சிய பெறுமதி எதுவும் இல்லை. எல்கேஎஸ் 16 31/3/2015 உள்ளவான இயந்திரத்தின் கொண்டு செல் மீது கொண்டு செல் மீதினா கிரியத்திலிருந்து திரண்ட தேவை கழிச்சு வரும். அப்போ 1/2015 31 சரியா 1 வருஷம். இது வெற்றுக்கா பதிவு செய்த கம்பெனி என்றால் அது இயந்திர கணக்கு வரவு, வெட்கணக்கு வரவு, காசு கொடுத்தா காசு கணா செல. அந்த வெட் மீதி சொத்தின பெருமை உடைக்க கூடாது. ஏன்னா அந்த வெட் திருப்பி நிறுவனத்து கிடைக்கும் உள்ளிட்டு வெட். ஆகவே நீங்கள் 41,40,000 540,000 கழி கழிச்சால் 36,00,000 ரூபாய்தான் அந்த இயந்திரத்த கிரியம். நோட் பண்ணுங்க, இயந்திரத்த கிரியம் 36,00,000. இனி 36,00,000 அஞ்சால் பிரியுங்க, 36,00,000 அஞ்சால் பிரியுங்க. பிரிச்சம் என்றால் 7,20,000 ரூபாய் வரும். 36,00,000 அஞ்சா பிரிச்சிங்க என்றால் 7,20,000 ரூபாய் வரும். இது இந்த வருஷத்துக்குரிய தேவை. கொண்டு செல் மீது காணிக்க அந்த 540 கழிச்சு வார 36 பதிவு செய்யாத நிறுவனம் என்ன, நீங்க 41,40,000 அஞ்சால பிரிச்சுக்கலாம். இது வெற்றுக்கு பதிவு செய்யப்பட்ட கம்பெனி என்ன வெட்ட நீக்கி வார 36,00,000 அஞ்சால பிரிச்சால் 7,20,000. கொண்டு செல் மீது என்றால் கிரியத்தில் இருந்து திரண்டதைவை கழிக்கோணும். அவன் 36,00,000 சொத்தின் கிரியத்தில் இருந்து 36,00,000 சொத்தின் கிரியத்தில் இருந்து 7,20,000 ரூபாய் கழிச்சு விட்டீங்க என்றால் 7,20,000 கழிச்சு விட்டீங்க என்றால் 28,80,000 ரூபாய், 28,80,000 ரூபாய் இரண்டாவது விடை, 28,80,000 ரூபாய் இரண்டாவது விடை. அப்ப 36,00,000 இருந்து 7,20,000 கழிச்சு விடும். 28,80,000 ஆதனம் பொறுமை உபகரணத்தின கொண்டு செல் மீதி கிரியத்தில் இருந்து கிரண்ட பிரமாணத்திலே கழிச்சு வந்த பெருமதி எவ்வளவு, 28,80,000 ரூபாய். அப்ப வட்டுக்கு பதிவு செய்யப்படாதுன்னு வட்டியும் சேர்த்துதான் கிரியம் எடுப்போம். 41,40,000 தான் அஞ்சால பிரிச்சிருக்கும். வட்டு பதிவு செய்யப்பட கம்பெனி தான் வட்டை நீக்கி வரதான் பார்க்கணும். தற்போது இருக்க வட் வீதம் வட்டி விதமா இருக்கு, இங்க வட் தந்திருக்கு. அவ அன்பான மாணவர்களை மீண்டும் ஒரு அடுத்த பேப்பர் கிளாஸ்ல சந்திப்போம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் டான் குவாலிட்டியுடனும் யூடியூப்டனும். தொடர்ந்து இணைந்திருப்பதன் மூலம் உங்கள் கற்ற செயற்பாட்டை நீங்கள் படுத்திக் கொள்ளலாம். அவை மீண்டும் ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வேன். உங்கள் கணக்கிட்ட ஆசிரியர் பாலையன்.